குழி தோண்டறேன்னு சொல்லி கார்ப்பரேஷன் காரங்க வந்து குழி தோண்டி குழை போடுறாங்க. அவங்க மூடிட்டு போன நாலாவது நாள் எலக்ட்ரிசிட்டி போர்டு காரங்க வந்து குழி தோண்டறாங்க. அவங்க மூடிட்டு இந்த பக்கம் போறதோ அந்த பக்கம் டெலிபோன் காரங்க வந்து குழி தோண்டறாங்க. அவங்க மூடிட்டு போறதோ சாக்கடைக்காரங்க வந்து அவங்க குழி வெட்டறாங்க. அவங்க இந்த பக்கம் போறதோ சில பசங்க வந்து மந்திரிக்காக குழி தோண்டறாங்க. ஏண்டா இந்த மாதிரி குழி தோண்டறீங்கன்னு கேட்டா மந்திரி வர போறாரு, செடி நட போறாரு, கொடி நட போறாருன்றாங்க. இவங்க குழி தோண்டியே பழகி போயிட்டாருங்க. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ஜனநாயகத்தையே இவங்க தோண்டின குழியில புதைச்சிட போறாங்களேன்னு பயமா இருக்குது. இதுதான் இந்த வாரம் நான் எழுத போற தலையங்க. 30 வருஷமா இது என் கழுத்துல தொங்குது. அடிக்கடி இப்படி பேசி பேசி எதுக்கு சோதனை வருது? வரும் வரும். போன வாரம் ஆஞ்சநேய உபாசகர் இல்ல மயிலாப்பூர்ல அவர்கிட்ட உங்க ஜாதகத்தை காமிச்சு என்ன சொன்னாரு? கொஞ்ச நாளைக்கு நீங்க பேசாம இருக்கிறது நல்லதுன்னு சொன்னாரு. அரசியல்வாதிங்க தான் என் வாய மூடுறதுக்கு ஆசைப்படுறாங்கன்னு நினைச்சேன். அனுமாரி ஆசைப்படுறாரு போல இருக்குது. அனுமாரி அரசியல்வாதி எல்லாரும் ஒண்ணுதானே. பைத்தியக்காரி, நான் வாய பத்திக்கிட்டு இருந்தேன்னா நாய் கூட என்ன சீந்தாது. அப்பப்ப ஏதாவது பிரச்சனையை கிளப்பி விட்டுகிட்டே இருக்கணும். சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறவன் தான் பெரிய மனுஷன். இப்ப கூட ஒரு ஜோக் எழுத போறேன். ஜோக் எழுதினாலே பிரச்சனை தானே. என்னப்பா அந்த ஜோக்கு? அப்படி கேளு. மண்ணெண்ணைக்காக ஒரு பெரிய கியூ நின்னுகிட்டு இருந்தது. அந்த கியூல நின்னு ஒருத்தனுக்கு ரொம்ப அழுத்து போச்சு. கோபம் வந்து இந்த மாதிரி கியூ நிக்கிறதுக்கெல்லாம் எவன் காரணமோ போய் அவனை கொலை பண்ணிட்டு வந்துடுறான்னு புறப்பட்டான். போனவன் 5 நிமிஷத்துல திரும்பி வந்துட்டான். கியூல நின்ன மத்தவங்கெல்லாம் என்ன ஏன் அதால கொல்லுட்டியான்னு கேட்டாங்க. இல்ல, அவனை கொல்றதுக்கு இதை விட பெரிய கியூவா அங்க நிக்குது, அதனால திரும்பி வந்துட்டேன். நல்லா இருக்கு. நான் நல்லா இருந்தேன், என்ன பிரயோஜனம்? நானும் இந்த மாதிரி எவ்வளவோ ஜோக்கு எழுதுறேன். இருந்தாலும் எங்க பத்திரிகைக்கு வருதை விட உனக்குதான் அதிகமா காதல் கடிதங்களே வருது. அப்படியா தம்பி? இந்தா எல்லா லெட்டர்ஸையும் படிச்சுட்டேன். பரவாயில்ல, இந்த காலத்து பொண்ணுங்க நல்லாவே லவ் லெட்டர்ஸ் எழுதுறாங்க. என்னதான் இருந்தாலும் லக்ஷ்மி எனக்கு எழுதின லவ் லெட்டர்ஸ் மாதிரி இதெல்லாம் வரவே வராது. பசு, நீ வாழ்க்கையிலேயே பண்ண ஒரே அதிர்ஷ்டம் உன் புள்ளதான். நல்ல வேலை உன்ன மாதிரி இல்ல. சித்தப்பா, என்னப்பா எல்லாரும் ஜால்ரா தான் அடிப்பாங்க, நீங்க தவளே அடிக்கிறீங்களே. சரி சரி, சாப்பிடுவாங்க. யார் இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு? ரொம்ப அழகா இருக்காளே. தன்னை விட ஒருத்தி அழகா இருக்கான்னு உங்க அம்மா இப்பதான் முதல் தடவை ஒத்துக்கிட்டு இருக்கா. யாரு அந்த பொண்ணு? பொண்ணா இவ? கண்ணா, இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் ஒரு டைப்பா ட்ரெஸ் பண்ணிக்கும். அதனால பொண்ணா ஆனா இல்ல ரெண்டும் கட்டானு குழம்பிட கூடாது. இவ பொண்ணே தான். எடுத்தது ஏன் கேமரா வச்சே? அம்மா, இவ என்ன பல பேர் முன்னாடி இன்சல்ட் பண்ணிட்டா. என்னடா சொன்னா? இது வேற யாருக்கும் சொந்தமாக போற உடம்பு. அந்த ஒருத்தன் தொடர வரைக்கும் வேற யாரும் தொடாம பாத்துக்கிறதுக்கு பேரு தான் கற்பு பண்புங்கிறது. இத கூட ஒரு கலைஞனா இருந்துட்டு நீங்க புரிஞ்சுக்கலனா புகழ் உங்க கண்ணை மறைக்குதுன்னு சொன்னா. இதெல்லாம் கூட்டத்துல எல்லாரும் தன்னை கவனிக்கிறதுக்காக மோடி வஸ்தான் பண்ற வேலை. என்னங்க, இன்னைக்கு பேப்பர் பாத்தீங்களா? என்ன விசேஷம்? யாரையா மந்திரி பதவியில தூக்கிட்டாங்களா? அது என்ன பெரிய நியூஸ்? அதுதான் தினம் நடக்குது. இந்த நியூஸ் படிங்க. என்ன நியூஸ்? மணமகள் தேவை, விருப்பம் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கவும். தேர்வு நடக்கும் இடம் அடையார் பார்க் ஹோட்டல், பிரின்ஸ் சூட். நேரடி தேர்வு திங்கள் காலை முதல். இப்படிக்கு உங்கள் ஆனந்த். குத்துக்கல்லு மாதிரி பெத்தவங்க நாம இருக்கும் போது மணமகள் தேவைன்னு இவனே விளம்பரம் கொடுத்திருக்கானே. ஊர்ல இருக்கிறவங்க நம்ம பத்தி என்ன நினைப்பாங்க? ஊர்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம பத்தி எல்லாம் நினைக்கிறதுக்கு டைம் கிடையாது. அவங்க அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. என்னமோ வர வர எல்லாம் அழகியா போச்சு. அப்பா, நீ சுத்துனதுல உடம்பு நகர புரியல. ஆமா, என்ன குதூகலமா இருக்கிற? காதல் கை கூடிடுச்சா? பார்த்தாச்சு, பாடியாச்சு, ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுகிட்டாச்சு. வெரி குட். ரெண்டு பேரும் சேர்ந்து குட்டிச்சோரா போறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டீங்க. இதுல மத்தவங்களுக்கு இன்டர்பியர் பண்ண ரைட் கிடையாது. ஒரே ஒரு சின்ன அட்வைஸ், எவ்வளவுதான் எதிர்ப்பு வந்தாலும் ஊழல் மாதிரி ஸ்டடியா நிலைச்சு நிக்கணும். ஆனந்த், லதா ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எங்களை அறிமுகப்படுத்தி விட. ஓகே, நல்ல ஃபேமிலி. சரியா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்க. ஒன்னால எனக்கு வாழ்க்கையில என்ன தர முடியும்?
உனக்கு நான் தரக்கூடியதெல்லாம் தருப்படி தருப்படி தருப்படி. இந்த தமாஷெல்லாம் வேணாம், நான் சீரியஸா கேக்குறேன். என் அழகுல மயங்கி தானே நீ என்ன காதலிக்கிற? இந்த பாரு, மத்தவங்க மாதிரி போய் சொல்லி நீ பாக்குறதுக்கு ஸ்ரீதேவி மாதிரி இருக்கேன். நான் சொல்ல போறது இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஒரு மூதேவி. மூதேவி மூதேவி எங்க இருந்தது? யோ, நானு பாக்குறேன், வந்ததுல நீ என்ன திட்டிக்கிட்டே இருக்க. சத்தியமா நான் ஒண்ணு சொல்லமா, அடிச்சு சும்மா இருயா. ஓ மூஞ்சிக்கு, ஓ கூட பாக்கல வந்து பேசிட்டு இருக்க பாரு. நான் ஒரு முட்டாள் முட்டாள் முட்டாள். என்ன கர்மண்டாது? ஏயா, நானும் ரொம்ப நேரம் பாத்துட்டு இருக்கேன், ஒரு பொண்ணு சரி பண்ண முடியலையா? என்ன என்னையா பண்ண சொல்றீங்க? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? நான் ஒரு வழி சொல்ற கேக்குறியா? ஓடா தடியா, ஓடா தடியா, ஓடா தடியா. என்ன திமுற இருக்கு உனக்கு? இது வேணும், இன்னும் வேணும். என்னைய தடியா சொல்லு. அடா, எப்படா வந்த? இப்பதான். பொண்ணு உனக்கு ஒரு கஷ்டம் வந்தா உடனே அந்த கஷ்டத்தை தானே வரவழைச்சுக்கிறாளே, அவ பொண்ணு. இவ்வளவு இருக்காள், அன்னைக்கு ஒரு நாள் பிளேட் அல்ல கையை கீறிட்டேன், ரத்தமா இவ வந்து பிளேட் சரியா இருக்க உடஞ்சு போச்சான் பாக்குறாவும். இது என்ன பெரிய விஷயம்? நான் கூட தான் தம்பிக்கு ஏதாவது உதவி தேவைன்னா மாங்கு மாங்குன்னு செய்வேன். அப்படியா? அவசரமா எனக்கு இது வருது, எனக்காக நீங்க போறீங்களா? வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க வேண்டியது தானே? இதெல்லாம் வாங்கி கேட்டுக்கணும்னு உனக்கு அவசியமா? போய் நம்ம டாக்டருக்கு போன் பண்ணி, போன் பண்ணி ஒரு நல்ல டாக்டர் அனுப்பிச்சா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், எனக்கு எல்லாம் சரியாயிடும். தம்பியே, லெட்டருக்கு நடுவுல எனக்கு ஏதாவது மணி ஆர்டர் வந்திருக்குதா பாரு. ஐய, பரதேசி சித்தப்பா. வேணும் உனக்கு என்ன குடும்பமே எதுக்குது? கெங்கினி கெங்கினி கெனிகினி கெங்கினி கெனிகினி 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 கெனிகினி. அட, இப்படி ஐஸ்கிரீம் விற்கிற மாதிரி கத்திக்கிட்டே வர என்னமா பண்ண சொல்ற? எல்லாம் உன் மேல ஒரு காதல் தான், காதல் தெய்வத்தை மணி அடிச்சு கூப்பிடுறேன், இது தப்பா? காதலா? மூஞ்சிக்கு காதல் ஒரு கேடா? இங்கதான் நீ தப்பு பண்ற. ஒரு பொண்ண ஒரு ஆண் காதலிக்கிறதுக்கு மூஞ்சி மட்டும் இருந்தா போறாது, வேற ரெண்டு விஷயங்கள் வேணும். ஒண்ணு நெஞ்சு, இன்னொன்னு முயற்சி. யோ, உன காதலன்னு சொல்லிக்கிற அளவுக்கு உனக்கு என்னையா தகுதி இருக்கு? கல்யாணம் படிக்கிறவன் நல்ல புத்திசாலியா இருக்கணும்னு ஆசைப்படுற, இதுக்கு என்ன சொல்ற? நீ வேற என்ன சொல்ல முடியும்? நீ கரெக்டான இருக்கிற. என்ன விட ஒரு அறிவு ஜீவி இந்த உலகத்துல ஒரு கிடைக்குமா? ஆமா, சும்மா எனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கிறிய, உனக்கு அறிவு இருக்கான்னு நான் டெஸ்ட் பண்ணட்டுமா? சேலஞ்ச். நல்லா கவனி, உயிருக்குயிரா நேசிக்க பிக்னிக் போயிட்டு இருந்தாங்க, திடீர்னு அந்த காதலி காதலனை பார்த்து, கண்ணே எனக்கு இமீடியட்டா ஒரு பழம் வேணும்ட்டான். பழம் வாங்கணும்னா அந்த காதல கிட்டத்தட்ட 10 மைல் ஓடி ஆகணும், அங்கதான் கடை இருக்குது. ஆனா அவன் தயங்கலையே, அந்த காதலிக்காக ஓடினான் ஓடினான், பழக்கடையின் வாசலுக்கே ஓடினார். ஆனா அங்க போன அப்புறம் தான் அந்த மடை எனக்கு தெரிய வந்தது, அவகிட்ட என்ன பழம் கேட்க மறந்துட்டான். யோசிச்சு பாரு, வாங்காம அவனால போக முடியாது, 10 மைல் ஓடி வந்திருக்கான். இந்த நிலைமையில அந்த காதலன் என்ன வாங்கி இருப்பான் தெரியலையே. 10 மைல் ஓடி வந்துட, மூச்சு வாங்கியிருப்பான். ஆவி, என் பையன் நான் செஞ்ச தப்பையே செஞ்சுக்கிட்டு இருக்கான். இவன் மூஞ்சி மோர கட்டைக்கு சொன்னா நீ நம்ப மாட்டேன். இவதான் என் பொண்ணு, அந்த பேமானி பாலாஜியோட நெருக்கமா பழகினான். பயத்துல 4 மாசம் அவன் ஏமாத்திட்டு ஓடிட்டான். வெளியே தெரிஞ்சா வெக்கக்கேடு, கர்ப்பத்தை எப்படியாவது கலைக்கணும்னு பொண்ண கூட்டிக்கிட்டு புத்தூருக்கு போனேன். அங்க போய் பார்த்தா ஒரு பெரிய கியூவே இருந்துச்சு. இந்த மூதேவி பாலாஜியுடைய போட்டோ தான் எல்லார் கையிலயும் இருந்துச்சு. அம்மாடி, இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் ஏற்பட்ட கதி உனக்கு ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் தகப்பன் ஸ்தானத்துல இருந்து இதையெல்லாம் உனக்கு சொல்றேன். கேட்கறதும் விடுறதும் ஓ இஷ்டம். அதுக்கு மேல ஆண்டவன் விட்ட வழி, இந்த போட்டோ எல்லாம் கொடு, இன்னும் 4 இடத்துல கொண்டு போய் காட்டணும். உன் போட்டோலயும் ஒண்ணு இருந்தா கூட இந்த ஆல்பத்துல சேர்த்துக்கிறேன். வரம்மா. Thank you.
நாலு நாளா நை நை நைன்னு ஒரே தொல்லை. யார் அவன்? அவன் இவன் என்ற ஏகவச்சனம் வேண்டாம். பிரபல வயலின் வித்வான், ரேடியோல ரெகுலரா வாசிக்கிறவர். பீகாரில் வெள்ளம் இருந்து பெரிய மனுஷன் சாவு வரைக்கும் இவர் தான் வாசிக்கிறது. இங்க யார் ராசத்தா? என் காதலியே சாகரிஸ்டியே, இனிமே வாழ்க்கையில சந்தோஷமே இருக்க கூடாது. எங்கும் சோகம், எதிலும் சோகம். அதனால்தான் மாசம் 500 ரூபாய் சம்பளத்துல இவரை கூடவே வச்சிருக்கேன். 500 ரூபாயா? அது நீதான் கொடுக்க போற. அப்படியா? கூட 50 ரூபாய் போட்டு தரேன். உன்னை பெத்த சோகத்துக்கு சேர்த்து வாசிக்க சொல்லு. காதல்ல தோல்வியா? மூஞ்சி மோர கட்டைய பாரு. அங்க அந்த ஆனந்தோட காதலை ஆதரிச்சு ஜால்ரா தட்டுற, ஆனா இங்க 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 இந்த பாலாஜியோட காதலியே அழிக்கிறியே. அறிவு கட்டவன, பெரிய இடத்தை ஆதரிச்சா கௌரவம் கிடைக்கும், உன்னை ஆதரிச்சா அவமானம் தான் கிடைக்கும். நீ மட்டும் எப்படி? எங்க அம்மா எப்படி கட்டிக்கிட்டேன்? ஜாதகம் பார்த்தா கட்டிக்கிட்டேன். காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நல்ல கேள்வியை கேட்டிருக்கேன். நல்ல எஃபெக்ட் கூடயா? ஓஹோ, பிளாஷ்பேக்கு வரிய சொல்றேன். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால மூதேவி 25 தடவை இழுக்க போறிய, நினைவுக்கு வந்துடுச்சு, போத நிறுத்திக்க. உங்க அம்மா லூசி காப்பர்ஃபீல்ட நான் காதலிச்சது உண்மைதான். காதலிக்கும் போது கிளிகிழிப்பா தான் இருந்துச்சு, ஆனா கல்யாணம்னு வரும்போது பல ப்ராப்ளம் வந்துடுச்சு. தாலி கட்ட நான் கழுத்தை நீட்டுன்னு அவ விரல நீட்டினா, தாலியா மோதரமா, புடவையா கவுனா, சர்ச்சா கோவிலா, மந்திரமா ஜபமா, இப்படி பல குழப்பம் இருந்துச்சு. திங்கற தீனியிலேந்து பண்ற தேவசம் வரைக்கும் ஒரே எடஞ்சல். இது மறத்தணும். உன் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் என் வாழ்க்கையில நடக்கும்ன்றது என்ன நிச்சயம்? நடக்குமோ நடக்காதோ, ரிஸ்க் எடுக்க நான் தயாரா இல்ல. ஆக மொத்தம் உன் கல்யாணம் பேல். இந்த கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுறேன். நான் உன்னை பெத்த அப்பன்டா, நடக்க விட்டுருவேனா? நான் அப்பனுக்கு அப்ப. இந்த கல்யாணம் நடக்கதான் போகுது, நீ என்ன பார்த்து அப்பான்னு கதறத்தான் போறி. பாப்பமா, சேலஞ்ச சவால அக்செப்டட், ஒத்துக்கிறேன். ஓகே சரி, பிளடி ஃபூல், போறேன். இனிமே ஒரு நிமிஷம் இந்த வீட்டுல நான் தங்க போறது இல்ல. கல்யாணத்தை சத்திரத்தை பிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் இன்விடேஷன் வந்து மீட் பண்றேன். வரேன். அதை இப்படி கொடுக்குறீங்களா? ஓடுறா. டேய், இன்ஜின்ல என்னடா ப்ராப்ளம்? என்ன பாது, இன்ஜினுக்குள்ள ஏதோ 10-15 பாம்பு படுத்துற மாதிரி ஒரே வயர், எனக்கு ஒண்ணுமே புரியல. யாராவது மெக்கானிக் கூப்பிடணும். ஏய் தம்பி, இங்க வா, இங்க வா. நீ என்ன பண்ற? இந்த இன்ஜினுக்குள்ள பூந்து அங்க என்னன்னு பாரு. என்ன? நம்ம ஆனந்தன ஆனந்தன் வந்திருக்கு, ஆனந்தன் வந்திருக்கு, ஆனந்தன் உங்களுக்கு புண்ணியமா போகுது.